ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் டேரியில் மோத்திச்சூர் லட்டு. பூந்தி பொறிக்காமல் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணி ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம். இது எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சிம்பிள் மெத்தடில் நம்ம பண்ணலாம். வாங்க, அதுக்கு 1/2 kg கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 4 மணி நேரம் ஊற வச்சதும் இப்படி டபுள் த சைஸில் வந்திருக்கு. இப்போ இது தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சுத்தமாக இதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிகட்டி எடுத்துட்டேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் அதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா போதும். இதுலேயே 1-2 பருப்பு இருக்குது, அதனால் பரவாயில்ல. இப்படி எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சு 1/4 கப் நெய் விட்டுருக்கேன். அதில் 1 கைப்பிடி முந்திரி, 1 கை திராட்சை எடுத்திருக்கேன். இதை இந்த நெய்யில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா செவக்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதே நெய்யில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டு அதில் இருக்க ஈரம் எல்லாம் உலர்ந்து அது நல்லா பொல பொலன்னு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளற போகிறோம். இப்போ இதுதான் நம்மளோட லட்டு மாவு. நம்ம பூந்தி பொறிக்க போகிறதில்ல, இந்த மாவை தான் நம்ம லட்டு பிடிக்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி ஆயில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரிஜினல் மெத்தடை விட இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ 10-15 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா உலர்ந்து இதில் இருக்க ஈரம் எல்லாமே போய் இப்படி பொல பொலன்னு ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம வெள்ளம் பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ 1/2 கிலோ பருப்புக்கு 1/2 கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதுக்கு வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த வெள்ளம் வந்து இந்த தண்ணியில் கரையட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம மாவு ஆறிடுச்சு, லட்டு மாவு. இதை இன்னொரு தடவை நல்லா வந்து ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஸோ இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 தடவையாக நான் பாதி பாதியாக போட்டு பல்ஸ் மோடில் இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்சிடுச்சு, இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடு பண்ணலாம். இதுக்கு நமக்கு கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது ஒரு 10 நிமிஷம் வச்சு காய்ச்சினா போதும். இந்த பாகை எடுத்து கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டணும், அந்த மாதிரி இருந்தால் அதான் பதம். நான் இது கொஞ்சம் ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெள்ளம் பாக்கூட சேர்த்து நம்ம வந்து கலந்து விடலாம். இப்போ இதை எடுத்து கையில் தொட்டு பார்க்குறேன், இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது. ஸோ இதுதான் பதம். இப்போ வந்து நம்ம லட்டு மாவு இதில் சேர்த்து நல்லா கலரி விடணும். நம்ம நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு மாவு இதில் சேர்த்து நல்லா கை விடாமல் கலரி விடணும். இந்த பாகு கூட சேர்ந்து கலரினாவே போதும். அப்படியே அதில் இருக்க சூட்லேயே இந்த மாவும் அந்த பாகும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கரெக்டாக லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்படி நல்லா கம்ப்ளீட்டாக கலர்னதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, திராட்சையை இது கூடவே சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் நிறைய நெய் ஜாஸ்தி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா கலரிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதம் இருக்குது. அப்படியே இந்த சூட்டோடையே நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் நெய் கொஞ்சம் தடவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 கிலோ வெல்லம், இதுக்கு வந்து உங்களுக்கு 55-60 லட்டு வரைக்கும் உங்களுக்கு வரும். எவ்வளோ அருமையாக ரொம்பவே ஹெல்த்தியான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம ஃப்ரெஷ்ரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.